ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஐஎம்எல் கே பேசுகிறேன். நிறைய பேர் வந்து கேமிங், இ ஸ்போர்ட்ஸ், பப்ஜி, கிளான் ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. அது ரொம்ப ஈஸி தான். கூகுள் சர்ச்சில் ஏதாவது ஒரு லோகோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லோகோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ டிஸ்பிளே இருக்கிற லோகோ எப்படி லோகோவை கிரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பிக்சல் லேபு. அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்றில் இப்போ நியூ டெக்ஸ்ட் இருக்குது, அது நியூ டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிருங்க. அடுத்தது வந்து ப்ளஸ் சிம்பிள் காமிக்கல, அங்கே வந்து ஃப்ரம் கேலரியில் கேலரியிலேருந்து நம்ம குரோம்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் எடுத்துன்னு வந்து அங்கே செட் ஆயிரும். ஓகே அடிச்சிருங்க. இப்போ அந்த எக்ஸ்டென்ட் எவ்வளோ சைஸ் வேணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஏ பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குதுல்ல, அங்கே போனோன்னா எரேஸ் கலர்ன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த எரேஸ் கலர் கிளிக் பண்ணாவே அங்கே எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணோடனே அந்த ஒன் பக்கத்தில் இருக்கிற டியூப் இருக்கும், அதை எடுத்து அந்த ரெட் கலர் மேலே வச்சிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே அந்த கலர் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஓகே அடிச்சிருங்க. அப்புறம் அந்த ஓகே அடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து இப்போ நான் எங்களோட கிளான் நேம் பிரேவ், டீம் பிரேவ், நான் பிரேவ் ஒன்று வைக்க போகிறேன். அது எடிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பிரேவன்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே பிஆர்ஏவி பிரேவ் டன் அடிச்சிட்டிங்கன்னா இப்போ ஓகே ஆகிடுச்சு. எங்கள் பிரேவன் போட்டேன். இப்போ அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டைல் வேணும். அந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்காக இப்போ நான் அதே கீழே போனேன்னா ஏபி ஃபாண்ட் இருக்குதுல்ல, இதில் போய்ட்டு நான் ஏற்கனவே நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறத டேமேஜஸ் அன்ற இது இருக்குது, அது நீங்கள் கூகுள் சர்ச்சில் பண்ணவே வரும். அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் நிறையாவே இதில் நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டேமேஜஸ். இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணோடனே இதுக்கு வந்து கலரை வச்சா நல்லா இருக்காது. நீங்கள் கூகுள் சர்ச்சில் ஏதாவது அந்த இமேஜ் வைக்கிற மாதிரி, டெக்ஸ்டர் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கலர் டவுன்லோட் பண்ணிக்கினு இல்லை ஈஸியாக இருக்கும். அந்த டெக்ஸ்டர் போனோன்னா இந்த இதெல்லாம் நான் அந்த க்ரீன் கலர் வந்து அப்படி ஓகே வச்சுன்னா அந்த டெக்ஸ்டர் வந்து இது வரும். அதை எனேபிள் பண்ணி அந்த ஷேடோஸ் நல்லா பிரைட்னஸாக இதுவாக தெரிகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு எப்படி இருக்கோ அது செட் பண்ணிக்கினு. இப்போது அது இப்போ நான் அப்படி செட் பண்ணிட்டேன். 40% இப்போது இது ஓகே. ஓகேவா ஓகேவா அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அது மாறினே இருக்கும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது ஓகே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிரேவ் ஒன்று இருக்கிறதுக்கு ஸ்ட்ரோக் அடிக்கும். ஸ்ட்ரோக்னா சுற்றி பிளாக் கலர் அப்படியே அந்த பார்டர் மட்டும் வரும். அடிச்சுட்டு அந்த பிரேவ் அடிச்சுட்டு ஓகே அடிச்சிடணும். இப்போது ஓகே அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்பியும் இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து திரும்பி டெக்ஸ்ட்டு இப்போ என்னோடய நேம் ஐஆம் எல்கேன்னு போட போகிறேன். அதே மாதிரி போனோம் ஸ்ட்ரோக் வித்து கொஞ்சம் ஏற்றிக்கலாம், அது கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்றுறேன். திரும்பி ஓகே அடிச்சிட்டிங்கன்னா திரும்பி வந்து திரும்பி எடிட் போயிட்டு அந்த பிரேவ் இருக்கிற இடத்துல இல்லை நியூ டெக்ஸ்ட்டு போயிட்டு திரும்பியும் அந்த நியூ டெக்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு ஐஆம் எல்கேன்ற பேர் வந்து நான் இப்போ வந்து டைப் பண்ண போகிறேன். ஐஆம் எல்கே டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இப்போ அந்த ட்ராக் பண்ணிக்கினா அந்த பிரேவ் கீழே வச்சுக்கணும், அப்போ தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு இது. அதே மாதிரி இப்போ ஃபான் ஸ்டைலுக்கு போக போகிறோம். அந்த ஃபான் ஸ்டைல் போனோடனே நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் சங்க் ஃபைவ்ன்ற ஃபான்ட்டு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த சங்க் ஃபைவ் வந்து அந்த கீழே வந்து நம்ம செட் பண்ணிடுறோம். இப்போ அதே மாதிரி டெக்ஸ்டர் இப்போ பிரேவுகான்ற அந்த க்ரீன் கலர் எது அது மாதிரி வச்சுமோ இது அதே மாதிரி இப்போ நாங்கள் சில்வர் கலரில் வந்து நான் இப்போ வைக்க போகிறேன். இந்த கலரெல்லாம் வச்சா அவ்வளோ லுக் வந்து உங்களுக்கு தெரியாது, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு லுக்கு தெரியாது. அதே மாதிரி என்ன நான் பண்ண போகிறேன்னா டெக்ஸ்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்டரில் போயிட்டு நீங்கள் ஏதாவது கூகுள் சர்ச்சில் பண்ணி இது மாதிரி இமேஜஸ் எல்லாம் டவுன் பண்ணிக்கலாம். நடுவில் அந்த சில்வர், அந்த சில்வர் கூட ஃபுல்லாக வைக்கலாம், அந்த நடுவில் இருக்கிற அந்த ஷைனிங் இருக்கிறது மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். செலக்ட் பண்ணிக்கின்னு கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி எனேபிள் பண்ணிட்டு அந்த ஸ்கேல் அந்த பிரைட் அந்த ஷேடோஸ் இதெல்லாம் கரெக்டாக உயிர் மாதிரி வச்சு அதே மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணுற மாதிரி நான் வைக்க போகிறேன். எனக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் எப்படி பிடிக்குது அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஓகே அடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி அந்த ஐயா மெல்கே சுற்றியும் ஸ்ட்ரோக்கு அந்த பிளாக் கலர் 9 10 ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே அடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அந்த லோகோவும் அந்த பிரேவும் அந்த ஐஎம்எல்க்கு மூணுமே தனித்தனியாக இருக்குது. இப்போ அந்த மூணுமே வந்து ஒரே இடத்துல வச்சு ஒரே இமேஜ் ஆக்கிடுவேன். அப்போ அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த இப்போ பாருங்க நான் செட் பண்ணிட்டேன். அது என்னன்னா மேலே அந்த ப்ளஸ்ஸு லெஃப்ட் சைடு இருக்குதுல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் மேலே ப்ளஸ் சிம்பிள் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மூணுமே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த மூணுமே செலக்ட் பண்ணிக்கின்னு மெர்ஜ் பண்ணிடணும் இமேஜ்.
அந்த ஒர்க் அடிச்சிட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து இப்போ மூணுமே வந்து ஒரே இமேஜ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நீங்கள் இப்படி ஆட்டினாலும் ஒன்றே ஆகாது, ஒன்றே எதுவுமே ஆகாது. இப்போ அந்த லோகோவை சுற்றி ரெட் கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதனா வச்சுக்கலாம். எனக்கு அந்த இந்த லோகோ செட்டை வந்து அது ரெட்டு வந்து நல்லாயிருக்கும். அந்த ஸ்ட்ரோக்கு இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ரோக்குக்கு போகிறேன். அந்த ஸ்ட்ரோக்குக்கு போனோடனே ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கினு அந்த ஸ்ட்ரோக் வித் வந்து நான் ஏற்றிக்கிறேன். அந்த அப்படி ஏற்றிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா. அதை ஸ்டோப் வித்து செட் பண்ணிட்டு ஓகே அடிச்சிருங்க. ஓகே அடித்த உடனே நெக்ஸ்ட்டு இந்த இமேஜோட குவாலிட்டி ப்ளஸ் அந்த லுக்கிங் எல்லாமே நம்ம வந்து நல்லா இது பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்டெப்பு என்னான்னா, ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து எம்போஸ் அதை எனேபிள் பண்ணிக்கின்னு இதை 360 or 350 அந்த 360 வச்சுட்டு 360 வச்சுக்கோன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். அந்த இன்டென்சிட்டி வந்து கம் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி செட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆம்பிடென்ட் லைட்டை வந்து கம் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு அதுவும் அதே மாதிரி தான். அப்புறம் ஸ்பெக்குலர் ஹார்ட்னஸ் அதுவும் கம் பண்ணி அது இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்புறம் பி லெவல் அது எது மாதிரி இருக்குதோ அது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போது எங்களுக்கு பக்காவாக வந்து இப்போது பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து 3D ஷேப் எனேபிள் பண்ணிக்கின்னு அந்த டெப்த் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது 1 வச்சுக்கினாவே நல்லாயிருக்கும். டெப்த்து கரெக்டாக 1 வச்சுட்டு 1 3 பார்த்தீங்களா அந்த நடுவில் பார்த்தவங்களுக்கு அது எனேபிள் பண்ணிக்கின்னு அந்த டெப்த்ன்றது 1 வச்சுக்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்புறம் அந்த கை நடுவில் இருக்கிற அந்த கேப்பெல்லாம் தெரியாது. 1 வச்சுக்கின்னு அந்த டார்க்கனுக்கு இதில் அதை ஃபுல்லாக 100 வச்சுருக்கிட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ பார்க்கறதுக்கு இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இமேஜ் வந்து நீங்கள் தனியாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். அல்ட்ராவில் போய் சேவ் பண்ணிக்கின்னு நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த இமேஜ் மட்டுமே தெரியும். அந்த இமேஜ் மட்டுமே தெரியும் போது நீங்கள் ஏதாவது லோகோ மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ண இமேஜ் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி லோகோ வச்சுக்கலாம். நீங்கள் யூடியூப் ஸ்ட்ரீம் பண்ணணும் சைட்லையும் வச்சுக்கலாம். இப்போது இந்த இமேஜுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் ஒரு கலர் வைக்க போகிறேன். அந்த கலரை இப்போ எப்படி செட் பண்ணுற மட்டும் பாருங்கள். இந்த ஆல் கலர்ஸ் போய் எந்த கலரானா உங்களுக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி செட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வச்சிங்கன்னாவே போதும். அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நான் இப்போ வைக்கிறோம் பாருங்கள். கிரேடியன்ட் கலரு உங்களுக்கு எந்த கலரானா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நான் எனக்கு இந்த கலர் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் அதை ஓகே அடிச்சுட்டு இது பண்ணிடுறேன். அதே மாதிரி சேவ் கொடுத்தீங்கன்னா அதில் இமேஜோட குவாலிட்டி எல்லாமே தெரியும். அந்த சைஸும் நீங்கள் வளர்த்துக்கலாம். அந்த தகுந்த மாதிரி சைஸ் வச்சுக்கின்னு சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துட்டு அதில் அல்ட்ரா இருக்கிறது ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் வந்து லோட் ஆகி இப்போ நான் க்ரியேட் பண்ண லோகோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக இப்போ காமிக்க போகிறோம் பாருங்கள். நான் க்ரியேட் பண்ண லோகோ இப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேயில் வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் தி வாட்ச் அண்ட் யுவர் சப்போர்ட்.